வட ஆப்பிரிக்காவிலிருந்து இத்தாலி மற்றும் மொல்டோவுக்கு மத்திய தரைக்கடல் பாதையை பயன்படுத்த முடிவு செய்த புலம்பெயர் மக்கள் 2000 பேர்கள் இதுவரை மரணமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2 நாட்களாக மத்திய தரைக்கடலில் தத்தளித்த 500க்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோரை ஓசன் வாக்கிங் என்ற மீட்பு கப்பல் காப்பாற்றியுள்ளது. இத்தாலிய தீவுக்கும் டுனிசியாவுக்கும் இடையே உள்ள கடல் பகுதியில் லம்படுசோவின் தென்மேற்கே மீட்பு பணிகள் நடைபெற்றதாக அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் டுனிசியா மற்றும் லம்படுசா தீவுக்கு நடுவே தேடுதல் மற்றும் மீட்பு பகுதியில் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. மத்திய தரைக்கடல் என்பது புலம்பெயர்ந்தோருக்கு உலகிலேயே மிக ஆபத்தான கடல் வழி என அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் வட ஆப்பிரிக்காவிலிருந்து இத்தாலி மற்றும் மல்டோவுக்கு மத்திய தரைக்கடல் பாதையில் இந்த ஆண்டு இதுவரை குறைந்தது 1848 பேர் கடலில் மூழ்கி மரணமடைந்துள்ளனர். 2022 இந்த எண்ணிக்கையானது 1417 என்று இருந்துள்ளது. ஜூன் மாதத்தில் புலம்பெயர் மக்களுடைய படகு ஒன்று கவிழ்ந்ததில் மொத்தமாக 82 பேர்கள் பலியானார்கள். இந்த பகுதியில் புலம்பெயர்ந்தோர் சம்பந்தப்பட்ட மிக மோசமான சம்பவங்களில் ஒன்று இதுவென கூறுகின்றனர். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.